சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, அம்மா வேலை சரியாக செட் ஆக மாட்டேங்குது, என் கணவருக்கு வேலை அமைய மாட்டேங்குது, பையன் வேலை தேடுறான், கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கை தவறி போயிடுது, வேலையில் ஏதாவது தடங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, கெட்ட பேர் வருது, இப்படி வேலை விஷயமா நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க. குறிப்பாக ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் நாம் அவரின் ஜாதகத்தை கணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு ஜாதகருக்கு அவரின் ஜாதகத்தில் சூரியனாரின் பார்வை, சூரியனாரின் அனுகிரகம் முறையாக இருந்தால், சரியாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு வேலை அப்படின்றது, தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். ஒரு ஜாதகருக்கு சூரியனாரின் அனுகிரகம் கிடைக்காவிட்டால் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது செட் ஆகாமல் இருக்கும். வேலை தேடுவாங்க, கிடைக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் கிடைக்காது, வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணம் வேலை போயிடும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு வேலை அப்படின்றது சரியா அமையலை அப்படின்னாலே அந்த ஜாதகருக்கு சூரியனாரின் அனுகிரகம் கிடைக்கல அப்படின்னு ஒரு அர்த்தம். சூரியனாரின் அனுகிரகம் கிடைக்கணும்னா நாம் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானுக்கு நாம் நெய் தீபம், அதாவது அகல் விளக்கில் நெய் விட்டு சூரியனாருக்கு உரிய சிகப்பு பக்தி நூலை பயன்படுத்தி விளக்கை ஏற்றி சூரியனார் திசையை நோக்கி, கிழக்கு நோக்கி வச்சுட்டு 9 சுற்றுகளோ அல்லது 21 சுற்றுகளோ, உங்களால் முடிஞ்சால் 9 சுற்றுகள், இன்னும் நல்லா சுத்த முடியும் அப்படின்னா 21 சுற்றுகள் சுற்றி வந்தீங்க அப்படின்னா சூரியனாரின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை யாருக்கு வேலை இல்லையோ, யாருடைய ஜாதகத்தில் சூரியனாரின் பார்வை சரியாக விழலையோ, அவங்க இந்த பரிகாரத்தை நேரடியாக போய் செய்கிறது நல்லது. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பரிகாரம் செய்யும்பொழுது அதனுடைய பலன்கள் அப்படின்றது குறைச்சலாக தான் கிடைக்கும். கணவருக்காக மனைவி ஒரு சில விஷயங்களை செய்யலாம், ஆனால் அந்தந்த ஜாதகருக்கு அந்தந்த அனுகிரகம் கிடைக்கணும், அந்தந்த இறைவனின் பலன்கள் நமக்கு கிடைக்கணும், அந்தந்த இறைவனின் ஆசை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஜாதகரே நேரடியாக போயிட்டு பரிகாரம் செய்யறது தான் சரியான ஒரு விஷயம். அதனால கணவருக்கு பதில் நான் செய்யலாமாமா அப்படின்னு கேட்டால் செய்யலாம், ஆனால் பலன்கள் அப்படின்றது கம்மியாக தான் கிடைக்கும், சரிங்களா? அதனால உங்களுடைய கணவரை நீங்களே அழைச்சிட்டு போயிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். கணவர் வராத பட்சத்தில் நான் தாமா செய்யணும் அப்படின்னும் போது அந்த பலன்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், சரிங்களா? அதனால செய்யாமல் இருக்காதீங்க, செய்யுங்க. ஆனாலும் சம்பந்தப்பட்ட நபரை நேரடியாக போயிட்டு பரிகாரத்தை செய்யும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி நான் இதெல்லாம் செய்கிறேன், பரிகாரங்கள்லாம் செய்கிறேன், ஆனாலும் எனக்கு நல்ல பலன் கிடைக்கல, எப்படியும் நிறைய பேர் கேட்குறீங்க. இதற்கு காரணம் வாஸ்து, உங்களுடைய வீட்டின் வாஸ்து, உங்களுடைய வீட்டின் அமைப்புகள் சரியாக இல்லை, வாஸ்து பிரகாரம் இல்லை அப்படின்னாலும் அந்த வீட்டில் தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் இருக்கும், நிம்மதியின்மை இருக்கும். ஒரு வீட்டில் கல்யாணம் தடைப்படுது அப்படின்னாலும் வாஸ்து அப்படின்றத பார்க்கணும், வேலை தடைப்படுது அப்படின்னாலும் வாஸ்து அப்படிங்கிறத பார்க்கணும், உடல்நல கோளாறுகள் அடிக்கடி வருது அப்படின்னாலும் வாஸ்து அப்படிங்கிறத பார்க்கணும், முக்கியமாக நகை பணம் திருட்டு போகுது அப்படின்னாலும் வாஸ்து அப்படின்றத பார்க்கணும், நிம்மதி இல்லை அப்படின்னாலும் வாஸ்து அப்படின்றத பார்க்கணும். மொத்தத்தில் ஒரு வீட்டுக்கு வாஸ்து அப்படிங்கிறது 99% நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் எந்த ஒரு குறையும் இருக்காது. அதனால ஜாதகத்தை மட்டுமே நம்பிட்டு இருக்காம இந்த வாஸ்துவையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய வழிபாடுகள், உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே ரொம்ப நல்லபடியாக முடியும், சரிங்களா? நாம் எவ்வளவோ செய்கிறோம் ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக தானே நடக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் வாஸ்து செக் பண்ணணும், சரிங்களா? அதனால வாடகை வீடாக இருந்தாலும் வாஸ்து அப்படின்றது ஓரளவுக்கு அவசியங்க. அதில் நம்ம இடித்து அதெல்லாம் கட்ட போகிறது கிடையாது. இங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜை அங்கே வைங்க, அங்கே இருக்கிற டிவியை இங்கே வைங்க, சின்ன சின்ன மாற்றங்கள் தான், இந்த மாற்றங்களே நம்ம வாழ்க்கையில் பெரிய உயர்ந்த இடத்தை தரும், சரிங்களா? அதனால பரிகாரங்கள் செய்தும் நமக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா வாஸ்து அப்படின்றத சரிபாருங்க. சொந்த வீடாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, இதுவே வாடகை வீடாக இருந்தால் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படின்றத செஞ்சுக்கோங்க, சரிங்களா? இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.